Chicken tortilla panda. Chicken tortilla. Vamos a ir a un tacali. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது போட்டேன் நான் அது காமிக்கல உங்களுக்கு என் பையன் கத்தி தேர்னா அதாங்க இப்போ வந்து சிக்கன் போட்டேன் சிக்கன் போட்டாச்சு கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்குங்க ஏன்னா வீட்டில் சமைக்கிறேன் வெளியில் செம்ம வெயில் அதனால் அடுப்பு நான் வீட்டில் தான் வச்சுருக்கேன் கேஸில் சமைக்கலையான்னு கேட்காதீங்க ஏன்னா கேஸில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அதனால் வந்து நான் அடுப்பில் சமைச்சிட்டு போடலாம் வீடியோ சொல்லிவிட்டு எப்போவுமே கேஸில் தானே சமைக்கிறேன் தெரியுதா கிளியராக தெரியுதா அதனால் கேஸில் சமைக்கிறேன் தெரியுதா கிளியராக இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டாச்சு மசாலாலாம் போட்டுட்டு காமிக்கிறேன் மசாலா பொருள் போடலாங்க சிக்கன் மசாலா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எனக்கு காரம் ஏற்ற மாதிரி போடுறேன் ஏன்னா என் பையன் இருக்கான் சாப்பிட்ணும் அவன் அழுகிற சவுண்டு கேட்கும் அடி விழுந்துருக்குது அதான் அழுகுறாரு அவர் பெரியவர் உப்பு போடலை நான் அந்த சைடு கறி குழம்பு ரெடி ஆச்சுங்க கொதிக்குது குழம்பு இங்கே வந்து பொரிக்க மீன் வச்சுருக்கேன் இது மீன் கொஞ்சோண்டு உப்பு வெறும் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கவிச்சி வடை வராமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிடலாம் உப்பு தேவையான உப்பு போட்டிருக்கேன் நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் பிசைஞ்சிட்டேன் நல்லா தண்ணி ஆட்டம் கலந்தீங்கன்னா இந்த இது மசாலாலாம் இதாகாது கலர் பொடியெல்லாம் எதுவும் போட மாட்டேன் எப்போவுமே எங்கள் குழம்பு சாப்பிட்றோம் அதனால இது வந்து குழம்புக்கு நாலு மீன் போதும் குழம்புக்கு குழம்பு மீன்னா என் பையன் சாப்பிட மாட்டான் அவனுக்காக குழம்பு மீனே பிடிக்காத அவருக்கு இந்த மீன் வந்து நல்லா பொறிச்சு கொடுத்தா சாப்பிட்ருவார் சரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த குழம்பு வைக்கிறது மீன் குழம்பு பொறுக்கிறது எப்படி பார்க்குறேன் கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க போதும் கறி குழம்பு ரெடி ஆச்சு இப்போ மீன் குழம்பு வைக்கிறது பார்க்குறோம் கறி குழம்பு இறக்கிடலாம் இப்போ மீன் குழம்பு பார்க்கலாம் இப்போ வந்து மீன் பொறிக்க போகிறேங்க எண்ணெய் எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு சரி மீன் போட்டு காமிக்கிறேன் மீன் போட்டாச்சு ஏன்னா இந்த தாச்சியே வச்சுருக்கேன்னா ஒரே தாச்சி தான் நான் வைப்பேன் என் இதுக்கு மட்டும் அடுப்பில் மட்டும் எல்லாம் வச்சுட்டேன்னா கண்ணாங்கரையல் ஆகிடும் அதனால் ஒரு தாச்சி மட்டும்தான் வைப்பேன் ஒரே ஒரு ஸ்டீல் பார்த்தா அது மட்டும் வைப்பேன் அது கூட இப்போ நான் அடுப்பில் வைக்கிறது இல்லை இந்த தாச்சி மட்டும்தான் நான் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த தாச்சி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அடுப்பில் வைக்கிறதுக்கு மட்டும் கேஸ்னால் அதை கறி பிடிக்காது அதனால் தாச்சி மட்டும் இது ஒன்று தான் வைப்பேன் நான் இவங்களுக்கு டவுட் வரும் ஒரே தாச்சியில் மீன் கறி குழம்பு வச்சாச்சு கறியும் இது பண்ணியாச்சு இப்போ மீன் பொறிச்சு இது தான் பண்ணுறீங்கன்ட்டு ஆனால் இந்த ஒரு தாச்சி மட்டும்தான் நான் பண்ணுவேன்
வேற எதுவும் தாய்ச்சி வைக்க மாட்டேன். தச்சே வச்சேன்னா அது ஒரு மாதிரி கருப்பாயிடும்ல, அதனால் நான் வைக்க மாட்டேன். சரி பண்ணி மீன் நல்லா பொறிச்சிட்டு உங்களை காமிக்கிறேன். நான் மீன் வறுத்தாச்சுங்க. மீனை வறுத்துட்டு குழம்பு, வெங்காயம் தக்காளி ஒன்றாவே போட்டுட்டேன் மீன் குழம்புக்கு. நல்லா இது வேகட்டும். இதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். நான் கவுச்சி செஞ்சாலுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும். நான் எனக்கு இந்த சைடு மீன் பொரிச்சிருக்கு, பார்க்கலாம் வாங்க பாருங்கள். மீனை பொரிச்சு வச்சுட்டேன். மீன் பொரிச்சுட்டு மீன் குழம்பு வச்சுட்டு இந்த மசாலாலாம் எப்படி போடுறதுனா காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் தான் வாங்கியிருக்கேன். அந்த புகை அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை நல்லா போயிடணும். இப்போ தாங்க நல்லாயிருக்கும். ஒரு மசாலா போடும்போது காமிக்கிறேன். இப்போ மசாலா போடலாங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் பாருங்க. இது வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், நான் எல்லாம் கலந்த மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் அதாவது தனியாக போட மாட்டேன். கொஞ்சண்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். அடி பிடிக்கல, அடி 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 பிடிக்கிறதுனால கொஞ்சண்டு. அவ்வளோதாங்க. பாருங்க குழம்பு. அந்த மீனுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மீன் தானே, அதனால் வந்து அந்த மீனுக்கு தேவையான நல்லா இந்த இந்த வந்து நல்லா எண்ணெயில் வறுத்துட்ட மசாலாலாம் இருந்தாலும் கொஞ்சண்டு இந்த மஞ்சத்தூளெல்லாம் போட்டிருக்கோம்ல, இருந்தாலும் அந்த பச்சை வாடை இருக்கும். அதனால் கொஞ்சண்டு நல்லா கொதிக்கணும் குழம்பு. கொதிச்ச அப்புறமா மீன் போட்டு காமிக்கிறேன் அவங்களுக்கு இறக்கும்போது. அவ்வளோதாங்க. குழம்பு கொதிச்சு பாருங்கள். இந்த அளவு இருந்த போகும். இந்த மீன் எடுத்து போட்டுருவோம். ஏன்னா மீன் நாங்கள் நான் சாப்பிடுவேன், எங்கள் வீட்டுக்கு தான் சாப்பிடுவாங்க. அந்த எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பாண்டு இருக்குது பாருங்கள், அந்த குட்டி பாண்டு வந்து குழம்பு மீன் சாப்பிடாதுங்க. அவங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும் நான் குழம்பு மீன். அதனால் அவருக்கு மட்டும் கொஞ்சம் மீன் வறுத்த மீனை கொஞ்சம் நிறையா சாப்பிட்டுவார், ரெண்டு நாலஞ்சு சாப்பிட்றாரு. அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் மீன். சரிங்க, குழம்பெல்லாம் இறக்கிட்டு மொத்தமாக சேர்த்து நான் காமிக்கிறேன் என்னென்ன செஞ்சு வச்சுருக்கிறேன்ட்டு. அம்மா சமையல் முடிஞ்சிச்சா? சாதம் இந்த சைடு வந்து கம கம கமன்னு மீன் குழம்பு, இந்த சைடு வந்து சிக்கன் குழம்பு, இது வந்து மீன் பொரிச்சல், இது வந்து சிக்கன் தொக்கு மாதிரி இது மாதிரி பண்ணிட்ட ஃப்ரை பண்ற மாதிரி பண்ணிட்டேன். இதுதாங்க எங்க வீட்டுல லஞ்சு. இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன லஞ்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. இந்த மாட்டு பொங்கல் இருந்து எந்த இதுவும் இல்லாம கஷ்டப்படாம வீட்டிலே இருந்து சாமி கும்பிடுங்க. மாடெல்லாம் அவுத்து போடுறப்பெல்லாம் போகாதீங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய்.